இந்தியா பெரிய இழப்புகளை சந்திக்கும், இந்தியாவால் இதற்கு மேலும் அதிர்ச்சியை தாங்க முடியாது என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளன. முதல் முறையாக சீனா எல்லை பிரச்சனையில் இந்தியாவிற்கு எதிராக பேசியிருக்கின்றது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சனை மோசம் அடைந்து வருகின்றன. இரண்டு நாட்டு படைகளும் எல்லையில் ராணுவத்தை குவித்து வருகின்றன. எப்போது வேண்டுமானாலும் இதனால் போர் வெடிக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள். இந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் பேச விருப்பப்படுவதாக அதிபர் டிரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் இதை சீனா, இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுமே மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில் இந்தியாவிற்கும் சீனா தற்போது கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன. அதில் சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான சண்டையில் சிலர் இந்தியாவும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்தியா அமெரிக்காவிற்கு ஆதரவு தர வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். இது போன்ற பேச்சுகள் தவறானது. இது போன்ற பேச்சுகள் இந்தியாவை தவறாக வழி நடத்தும். இது போன்ற பேச்சுகள் இந்தியாவின் கொள்கைக்கு எதிரானது என்று நாங்கள் நம்புகிறோம். அமெரிக்காவுடன் சேர்ந்தால் இந்தியாவிற்கு எதுவும் கிடைக்காது. இந்தியாவிற்கு பெரிய அளவில் இழப்புதான் ஏற்படும். இதனால் பிரதமர் மோடியின் அரசு இந்த பிரச்சனையை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் எதிர்கொள்ள வேண்டும். இந்தியா கவனமாக இருக்க வேண்டும். அமெரிக்கா சீனா பிரச்சனையில் இந்தியா தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் பிரச்சனை பெரிதாகும், அதோடு இந்தியாவிற்கு சிக்கலாக முடியும். அமெரிக்காவின் மத்தியஸ்தம் இதில் தேவையில்லை. சீனா இந்தியா இடையிலான பிரச்சனையை நாம் தான் சரி செய்ய வேண்டும். நமக்கு அந்த பலம் இருக்கிறது. அமெரிக்காவில் இதில் உள்ளே அனுமதிக்க கூடாது. இந்தியாவில் ஏற்கனவே பொருளாதாரம் சரிந்துள்ளது. இந்தியாவால் மேலும் அதிர்ச்சிகளை தாங்க முடியாது. அமெரிக்காவுடன் இந்தியா இணைவதை தவிர்க்க வேண்டும். இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகள். நாம் இராஜாங்க ரீதியாக பேசுவதை ஊக்குவிக்க வேண்டும். அதை விடுத்து தேசிய கொள்கைக்கு எதிராக அண்டை நாடுகளை எதிர்க்கக் கூடாது என்று சீனா கூறியுள்ளன.